பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லு துர்கா. அம்மா, அது வந்து நம்ம அர்ஜுனியும் மலரியும் பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. அவங்கள பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு துர்கா? அது வந்து இல்லம்மா. என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. அம்மா, நம்ம அர்ஜுனும் மலரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாத சூழ்நிலை நம்ம வீட்ல இருக்கு. துர்கா, நீ சொல்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அம்மா, உங்களுக்கே நல்லா தெரியும், பார்வதி புருஷனை பிரிஞ்சு இந்த மாதிரி இங்க தனியா இருக்கும்போது மலர் மட்டும் எப்படி அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்க முடியும்? கண்ணுக்கு முன்னாடியே கூட பிறந்தவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எந்த தங்கச்சியாலதான் சந்தோஷமா வாழ்க்கைய தொடங்க முடியும்? துர்கா, மலர்கிட்ட நேத்து இத பத்தி நான் தெளிவா பேசினே, அவளும் சரின்னு தானே சொன்னா? அதுக்கப்புறம் தானே முதலிரவுக்கான ஏற்பாட்டையே ஒன்ன நான் பண்ண சொன்ன? அவங்க கூட சந்தோஷமா தானே இருந்தாங்க. இதோ இதோ இப்ப கூட நான் பார்த்தனே, ரெண்டு பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்களே. அம்மா, அது வெறும் கண் துடுப்புக்காக மட்டும்தாம்மா. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் நடக்கலம்மா. துர்கா, எதை வச்சு நீ இப்படி சொல்ற? அம்மா, இன்னைக்கு காலையில நான் உங்க பெட்ரூம் பார்த்தேம்மா. நேத்து நைட்டு மலர் எப்படி ரெடி ஆகி போனாலும் அப்படியே தான் திரும்பி வந்தா. சின்னதா அவளோட சேலையோ தலையோ பூவும் கலையவே இல்லை. எனக்கு என்னமோ ஜெயில இருக்கிற சந்தோஷம் நினைச்சு பார்வதி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறத அவ கண்ணு முன்னாடியே பார்த்துக்கிட்டு மலரால அர்ஜுன் கூட சந்தோஷமா இருக்க முடியலையோன்னு புரிஞ்சுக்க முடியுதுமா. எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் யோசிக்கும் போது சந்தோஷ் வெளியில வர வரைக்கும் மலரும் அர்ஜுனும் சந்தோஷமா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. அப்படியே மலரே ஆசைப்பட்டாலும் பார்வதிய பார்க்கும் போதெல்லாம் அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்காளேன்னு அவளோட ஆசையை கூட கட்டுப்படுத்திக்கிட்டு எந்த சந்தோஷமும் வேண்டான்னு தள்ளி போடத்தான் மலர் நினைப்பாம்மா. பார்வதிய பார்க்கும்போது அவளோட கஷ்டத்தை பத்தி தான் என்ன வருமே தவிர அர்ஜுன் கூட தான் சந்தோஷமா இருக்கணும்னு அவளுக்கு என்னமே வராது. நீங்களும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும்னு ரொம்ப ஆசையா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஆசையையும் தாண்டி அர்ஜுனுக்கும் மலருக்கும் பிறக்க போற குழந்தை தான் நம்ம குடும்பத்தையே காப்பாத்த போற சாமின்னு நம்ம ஜோசியரும் சொல்லியிருக்காரு. ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலையில அப்படி ஒரு வாரிசு வருமானே தெரியல. ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்குமா? என்ன சொல்யூஷன் அது? அம்மா, ஒரே வீட்டுல இருந்துகிட்டு பார்வதி படுற கஷ்டத்தையெல்லாம் மலர்கிட்ட இருந்து மறைச்சு வைக்கவும் முடியாது. அதுக்காக பார்வதிய பாவம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பவும் முடியாது. அதனால அர்ஜுனையும் மலரையும் அனிமோனுக்கு வெளியூருக்கு எங்கேயாவது அனுப்பி வைக்கலான்னு தோணுது. அப்பதான் இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுமா. அந்த கடவுள் எனக்குதான் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. அந்த வேதனை மலருக்கு வந்துடக்கூடாதுமா. அந்த நல்ல எண்ணத்துலதான் சொல்றேம்மா.
நீங்க சரின்னு சொன்னா போதுமா, மத்த ஏற்பாட்டை எல்லாம் நானே பாத்துக்கிறேன். சரி துர்கா, உனக்கு என்ன தோணுதோ அத நீ பண்ணு. எனக்கு தேவை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும். கண்டிப்பா நடக்குமா, நீங்க கவலையே படாதீங்க. அம்மா, அப்புறம் நாம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயம் இப்போ மலருக்கும் அர்ஜுனுக்கும் தெரிய வேண்டாம். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு சர்ப்ரைஸா சொல்லலாம். என்ன சொல்றீங்க? சரி துர்கா. இது போதும். இந்த ஹனிமூன் பிளானையே மாஸ்டர் பிளானா வச்சு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பிரிச்சு காட்டுறேன். ஹலோ, ஆர்கே டிராவல்ஸா? என் பேரு துர்கா. எங்க வீட்டுல இருந்து ஒரு கப்பல ஹனிமூன் ட்ரிப்புக்கு அனுப்பணும். சிம்லாவுக்கு அனுப்ப போறோம். உங்களால டிக்கெட் அரேஞ்ச் பண்ண முடியும்ல? பண்ணிக்கலாம் மேடம், எப்போ வேணும் சொல்லுங்க. நாளைக்கே. கப்பலோட நேம் அர்ஜுன், மலர். ரெண்டு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அமௌண்ட் எவ்வளவுன்னு எனக்கு அனுப்புங்க. அவங்களோட டீடைல்ஸும் பேமெண்ட்டும் நான் ஆன்லைன்ல அனுப்பிடுறேன். ஓகே மேடம். ஓகே. பார்வதி, நீ இங்கயா இருக்க? அச்சுச்சோ, நான் உன பாக்கவே இல்லையே. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத பார்வதி. நான் பேசினது எல்லாம் நீ கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மலரும் அர்ஜுனும் சின்ன சிறுசுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நல்லதும் நடக்கலன்னு செண்பகவல்லி அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஜோசியர் அன்னைக்கு இங்க வந்து இந்த குடும்பத்தோட எதிர்காலமே மலர் வயித்துல பொறுக்க போற வாரிசு கையில தான் இருக்குன்னு சொன்னதுல இருந்து செண்பகவல்லி அம்மாவுக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு பார்வதி. அதனாலதான் அர்ஜுனும் மலரும் இந்த கஷ்டங்களை எல்லாம் கொஞ்ச நாளைக்காவது மறந்து இருக்கணும்னு அவங்க ரெண்டு பேரும் வெளியூருக்கு போய் ஹனிமூன் கொண்டாட டிக்கெட் புக் பண்ண சொன்னாங்க. அதான் நானும் புக் பண்ணேன்.